ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் TNAU கவுன்சிலிங் சம்பந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேற்றையோட நமக்கு வந்து சர்டிஃபிகேட் ரிவியூஷன், அதாவது ஸ்லைடிங்கோட சர்டிஃபிகேட் ரிவியூஷன் நேற்றையோட நமக்கு முடிஞ்சிச்சு. நிறைய பேர் என்ன பண்ணீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேட் ரிவியூஷன் போயிட்டு வந்திருப்பீங்க. அதாவது நாட் அலாட்டட்னு வந்த பசங்க நிறைய பேருக்கு ரேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா அலாட்டட் வந்திருக்கு. அந்த பசங்களும் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்லைடிங் வந்து அப்ளை பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து நமக்கு வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லி தான் அனுப்பியிருந்தோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாட் அலாட்டுன்னு இருந்து உங்களுக்கு வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அலாட் ஆகிருக்கு. அதனால் தயவுசெய்து நீங்கள் இருக்கிறத என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கிட்டு காலேஜுக்கு உரிய ஃபீஸை நீங்கள் கட்டுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாட் அலாட்டுன்னு வந்த பசங்களும் ஸ்லைடிங் வந்து போட்டிருக்கீங்க. பரவாயில்ல, அது ஏன்னா நம்ம வந்து ஒன்ஸ் நீங்கள் ஸ்லைடிங் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்லைடிங் முடிகிற வரைக்குமே நமக்கு என்ன ஆகிடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலேஜ் வந்து கன்ஃபார்ம் ஆகவே ஆகாது. அது வந்து லாஸ்ட் ஸ்லைடிங் வரைக்கும் நமக்கு என்ன ஆகிடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் ஸ்லைடிங் வேணாம்னு சொல்லி சொன்னோம். ஓகே பரவாயில்ல, அடுத்து நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது CV2 வந்து முடிஞ்ச பின்னாடி நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Phase 2 கவுன்சிலிங்க்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேங்க் ரேஞ்ச் வந்து ஏற்கனவே வெளியிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட அதாவது சாய்ஸ் ஆர்டரில் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாற்றிக்கலாம். எவ்வளோ எவ்வளோ சீட்ஸ் வந்து இருக்குது, அதாவது கவர்மெண்ட் சீட்ஸ் வந்து இன்னும் எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அஃபிலேட்டட் காலேஜ் சீட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, அக்ரி வந்து எவ்வளோ இருக்குது, ஹார்டிகல்ச்சர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து எப்போ உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னா நீங்கள் சிவி போய், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிவி முடிச்சுட்டு வந்திருக்கீங்க. நிறைய பசங்க இதுலேயும் என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பசங்க வராமல் ஆப்ஷன் ஆயிருக்காங்க. இந்த CV2லேயும் நிறைய பசங்க ஆப்ஷன் ஆயிருக்காங்க, சரியா? அதனால் வரக்கூடிய நாட்களில் தான் உங்களுக்கு அந்த கரெக்ட் சீட் மேட்ரிக்ஸ், அதாவது அக்ரிகல்ச்சரில் எவ்வளோ இருக்குது, ஹார்டிகல்ச்சரில் எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி கரெக்டான சீட் மேட்ரிக்ஸ் வந்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் அடுத்த அப்டேட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து Phase 2 கவுன்சிலிங்க்கு ரெடி ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அந்த ஷெடியூல் வந்து உடனே உங்களுக்கு கிடச்சிடும். அந்த ஷெடியூல் கிடச்ச உடனே நான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறேன் சொல்லி பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு யாருக்காவது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட் வேணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கூகுள் ஃபார்ம் இருக்குது, ஃபில் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.